ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஷுவலாக வந்து 5:45, 5:35 அந்த ரேஞ்சில் எழுந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுன்றதுனால நாங்கள் 6:15 அப்படி தான் எழுந்திருச்சோம். ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். ஸோ டைம் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக 6:35 ஆகுது. ஸோ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் வேலைன்னு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்தவுடனே வந்து பால் வந்து சூடு பண்ணிவிடுவேன். ஏன்னா பாப்பா எழுந்தவுடனே அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பசிக்காக அழ ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் வந்து பால் வந்து காய்ச்சிக்கிட்டேன். எங்கள் பெரிய பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி லீவு தான். பட் வந்து நான் 6:30 அவங்களையும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களையும் எழுப்பி விட்டுட்டேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அபாக்கஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. நேத்தி வந்து பார்த்திங்கன்னா வந்து புக் 8 போட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து புக் 9 வந்து பெண்டிங் சம்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது அப்படின்றது டிசைட் ஆகலை. ஸோ பாப்பா வந்து ப்ராப்ளம்லாம், அதாவது சம்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு தென் குட்டி பாப்பாலாம் எழுந்ததுக்கப்புறம் வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. குட்டி பாப்பாவும் பார்த்திங்க அப்படின்னா வந்து எழுந்து வந்துட்டாங்க. நான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பாப்பாக்காக வந்து தமிழில் க்வெஸ்சின் ஆன்சர் வந்து டெஸ்ட் இருக்குது, சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது பாப்பா வந்து குட்டி பாப்பா அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அப்போவே புரிஞ்சிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு பால் பாட்டிலில் வந்து ஃபீடிங் பாட்டிலில் பால் வந்து ரீஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். பாப்பா வந்து குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட பசி வந்து கொஞ்சம் அடங்கின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேப்பில் அவங்க அக்காவுக்கு வந்து நான் க்வெஸ்சன் ஆன்சர் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சாட்டர்டே இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு அவங்க மாமாவும் வந்து மேலே வந்துட்டான். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆசாசியாக சைக்கிளில் உட்கார வச்சு தள்ளி விட்டுட்டு விளாண்டுட்ருக்கான். இந்த குட்டி பாப்பா அதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அக்கா வந்து எழுதி முடிச்சு டயர்டாகிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சேரில் போய் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டாங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்காகவும் குட்டி பாப்பாக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா மாதிரப்பழம் உரிச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே குஷிமா அவசரப்பட்டு சாப்பிட்றாங்க. குஷிமா சாப்பிடாதீங்க, சாப்பிடாதீங்க, வைங்க. அவங்களுக்கு அவ்வளோ அவசரம், மாதிரப்பழம் ரொம்ப பிடிக்கும் குஷிமாவுக்கு. குஷி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து மாதுளம்பழம் உரித்து தனியாக வந்து கொடுத்துட்டேன். பாப்பாவுக்காக மட்டும் தனியாக கொடுத்துட்டேன் அண்டு பெரிய பாப்பாவுக்கு தனியாக கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ குஷி பாப்பா வந்து 1 by 1 வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களால வந்து அதை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு, அதாவது அதை உரிச்சு கொடுக்குற அளவுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பொறுமை இல்லை. அதனால் வந்து உரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் உரித்து பிரித்து ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீக்கெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு ரொட்டீன், ஒரு கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீக்கெண்ட்னாவே மேக்ஸிமம் வந்து சாட்டர்டே அந்த மாதிரியெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து பூண்டு எடுத்து வந்து உரிக்கலாம்னு உரிச்சிட்ருக்கேன். பட் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து எந்த வேலையும் செய்ய விடாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குஷி குட்டி என்ன பண்ணுறீங்க அம்மா? ஆய் இப்படிதான் உரிப்பாங்களா? நான் எப்போ முடிக்கிறது இந்த வேலையெல்லாம் அம்முக்குட்டி? ஸோ பூண்டு உரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லா தூக்கம் வந்துருச்சு. ஸோ என்னையுமே வந்து பார்த்திங்கன்னா உரிக்க விடலை. சரி பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு உரிச்சிக்கலாம் அப்படின்னு. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை கூட வந்து பொடி தான் வந்து சாப்பிட்டோம். அதனால் வந்து நாங்கள் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சாவது வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ என்ன லஞ்ச் அப்படின்னா ரசமும் வந்து ரசம், ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ முட்டை வறுவல் வந்து பாப்பா செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பூண்டெல்லாம் வந்து உரித்து வச்சாச்சு அண்ட் வந்து இஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ வந்து
மிக்சரில் அரைச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேஸ்ட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போகிறேன். பாப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுந்து வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அரைச்சிட்டு பாப்பாவுக்கு எகெயின் போய் என்ன வேணுமோ வந்து ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ குக் பண்ணான்னு போகும்போது எனக்கு என்னவோ தெரியல, பாப்பா வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறதுனால வந்து அப்பப்போ அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்து ஒரு வேலையாக பண்ணணும்னு நினைக்கும் போதும் அழுதுகிட்டே தான் இருக்காங்க. டைமும் வந்து பார்த்தீங்கன்னா 1:00 மேலே ஆகுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ பாப்பாவுக்கு பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு தூங்க வைக்கலான்னு பார்த்தாலும் அவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ முட்டை மசாலா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கை வந்து பாயில் பண்ணி எடுத்து ரெண்டு, அதாவது ஒரு பீஸில் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டு ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டு தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் வந்து முட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ முட்டை வந்து ரெண்டு பக்கமும் லைட்டாக வந்து திருப்பி சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1 அளவுக்கு வந்து வேக விட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டு சைடு வந்து திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு 1 வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபில்டர் பண்ணி வேறு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டை மசாலா வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வானலில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் வந்து சோம்பு வந்து பொறி விட்டுக்கிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் போயிருச்சு. இந்த இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி வந்து சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முட்டை சேர்த்துக்கலாம். ஏன்னா பாப்பா ரொம்ப அழுதுட்டுருக்கா. ஸோ பாப்பாவை வந்து நான் போய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஸோ ஒயிட் ரைஸ் வந்து வச்சாச்சு, விசில் வந்து இறக்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனு. ஸோ நாங்கள் சாப்பிட போகிறோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டை மசாலா செய்யும்போது எங்கள் பாப்பாவுக்கு வந்து குட்டி பாப்பாக்காக வந்து தனியாக வந்து முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து வெள்ளை முட்டை தான் பிடிக்கும் அப்படின்றதுனால, அவிச்ச முட்டை தான் பிடிக்கும்ன்றதுனால மசாலா தடவ வேண்டாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால வந்து பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்க வெள்ளைக்கருவை எடுத்துட்டு வெறும் முட்டை தான் கொடுக்க போகிறேன். ஒயிட் ரைஸு முட்டை மசாலா ரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாப்பா வந்து சாப்பிட போகிறாங்க. எங்கள் குஷி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர்பாக வந்து பாப்பாவை குளிக்கி வச்சுட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து குட்டியாக ரெண்டு ஜடையும் வந்து பாப்பாவுக்கு போட்டு விட்டுட்டேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய பர்ஸ் வச்சுட்டு விளையாண்டுட்டுருக்கா. ஸோ என்னோடய பெரிய பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து அபாக்கஸ் போட்டுட்டு, ஸோ இப்போ தான் வந்து கெட் ரெடி ஆகிறதுக்காக வந்து பாப்பா வந்து குளிக்க போயிருக்காங்க. ஸோ வந்தவுடனே அவங்களை வந்து ரெடி பண்ணி விடணும். தென் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பாப்பாக்குமே வந்து எனக்குமே வந்து காஃபி போட்டு நாங்கள் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து பாப்பா கூட வந்து இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பாப்பா வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்ததுனால வந்து தூங்க என்னால் கம்ஃபர்டபுளாக வைக்க முடியல. அவன் எகெயின் மறுபடியும் தூங்கினது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3:30 அந்த மாதிரி தான் தூங்கினான். 3:30 தூங்கிட்டு கிட்டத்தட்ட வந்து 5:35 அந்த ரேஞ்சுக்கு தான் எழுந்திருச்சாங்களே குட்டி பாப்பா. ஸோ அவங்க எழுந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே தான் எழுந்திருச்சு என்கிட்ட வந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அவங்கள கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மேக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் பாட்டிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பாக்காக பால் வந்து ரீஃபில் பண்ணி அப்புறம் குடிக்க வச்சுட்டு பாப்பாவுக்கு வெந்நீர் வச்சு குளிக்க வச்சதுலேயே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ இனிதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெரிய பாப்பாவும் நானும் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அவங்க கூட வந்து இன்றைக்கி ஜாலியாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சரி கொஞ்சம் நேரம் வந்து டிவி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பாப்பாவை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவும் மேக்ஸிமம் வந்து ஹோம்ஒர்க்ஸ் நிறையா பெண்டிங் இருக்கிறதுனால அண்ட் அபாக்கஸ் வர போகிறாங்க அதுக்கு ஹோம்ஒர்க் இருக்கிறதுனால கிளாஸ் ஒர்க்கு ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால வந்து பாப்பாவை வந்து டிவி பார்க்க அலோ பண்ணுறதே இல்லை. ஸோ இன்றைக்கி
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க குளிச்சுட்டு வருவாங்க, அவங்க வந்துட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் டிவி போட்டு பார்க்க போகிறோம். ஸோ பாப்பா வந்து பெரிய பாப்பா வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க அண்ட் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ தான் வந்து பாப்பாவுக்கு வந்து தலை சீவி விட்டேன். ஸோ காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு காஃபி போட்டு பாப்பாக்காகவும் எனக்காகவும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்கள் குட்டி பாப்பாவும் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் காஃபிக்கு வந்து மேரிலைட் பிஸ்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பா வந்து அவங்க வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து பாப்பாவுக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் கொடுத்துட்டு ஸோ நாங்கள் வந்து காஃபி கூட வந்து பிஸ்கெட் தொட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிடுவாங்களா நம்ம ஊட்டி விட கூடாதான் குஷிடி? ஏன்னா வந்து இன்னைக்கு பாப்பாவுக்கு அதுவும் நைட் டைம் அப்படின்றதுனால வந்து சரி ரசம் வந்து சாப்பாட்டில் போட்டு லைட்டாக வந்து குழப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் சாதம் வந்து பாப்பாக்காக போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குட்டி பாப்பா வந்து கிளம்பி போயிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க, ரெடி பண்ணி விட்டுட்டேன். எங்கள் குட்டி பாப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பா சரி மார்னிங்லேருந்து ஹோம்ஒர்க்கு அபாகஸு கிளாஸ் ஒர்க்குன்னு பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்கள சரி கொஞ்சம் நேரம் வந்து மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கட்டோன்னு பாப்பா வந்து ஹோம்ஒர்க் பண்ண வேண்டாம், மார்னிங் வந்து நாளைக்கு சீக்கிரம் எழுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பாப்பா கிட்ட. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஸோ பாப்பா வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி வந்து போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாப்பாவோட மாமா வந்து இப்போ தான் வந்து உட்காந்துருக்கான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து சாங்ஸ் வந்து டிவியில் போயிட்டுருக்கு. ஸோ சாங் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா. அந்த மூவி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ஆடு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சன் மியூசிக் வச்சா அதில் வந்து சாங்ஸ் வந்து போயிட்டுருக்கு. டிவியில் வந்து சாங்ஸ் போயிட்டுருக்கு. எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அவளுக்கு டான்ஸ் பண்ணுறதா இல்லை பாட்டு பார்க்க அதாவது பாட்டு பார்க்கலாமா அப்படின்றது அவளுக்கு தெரியல. ஸோ குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிமோட் எடுத்துகிட்டு சேனலை மாற்றி விட்டா போல இருக்கு. ஸோ பாருங்கள் மாற்றி விட்டா. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய பாப்பா வந்து சாங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இவங்க கையில் ரிமோட்டு போனாவே யாரையுமே பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க குட்டி பாப்பா. எங்கள் பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து பில்டிங் செட்டை வச்சு கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் குட்டி பாப்பாவாலே வந்து எங்கள் பெரிய பாப்பாவால் வந்து கேம்ஸ் விளையாட முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து பில்டிங் செட்ஸ்லாம் இருக்குது, அதை வாயில் போட்டுப்பாங்க அப்படின்னு நாங்கள் பயந்துட்டே வந்து நான் வந்து பாப்பா கிட்ட வந்து விளையாட அலோ பண்ணுறதே கிடையாது. வீட்டு ஜன்னல் செஞ்சுருக்காங்களாம் பாப்பா. ஸோ இந்த குட்டி பாப்பாக்காகவே வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் உங்கள் அக்கா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்காப்பாவும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா, ப்ளீஸ் தயவு செஞ்சு கேம்ஸ் வந்து எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அவங்களோட பில்டிங் செட் வந்து எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் குட்டி பாப்பாவும் அவங்க அக்கா என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் செட் எடுத்துகிட்டு அவங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குட்டி பையனும் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டுருக்கான். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து கட்டிகிட்ருக்காங்க. அந்த குட்டி பையன் வந்து பாருங்கள் உட்காந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கான். எங்கள் குஷி குட்டி வந்து பாருங்கள் எதெல்லாம் வந்து எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க, மறுபடியும் அதுக்குள்ளே போட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டியாக ஒரு கேம் மாதிரி இருக்கும், பால் கேம் மாதிரி இருக்கும். அந்த பால் கேமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குட்டி குட்டி பால் வந்து பாப்பா வாயில் போட்டுருவாங்க அப்படின்றதுனால அந்த பால் கேமையும் விளையாட விடுறது கிடையாது. இப்போ பாப்பா வந்து அந்த கேம் கேட்டாங்க, நான் இல்லை பாப்பா அது வந்து குட்டி குட்டியாக இருக்குது பால் மாதிரி, பாப்பா ஈஸியாக வாயில் போட்டுக்குவா, இதுனா கூட வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், அதனால வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கேம் இதே வச்சு விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து பாப்பா விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்கு. ஆ காட்டு காட்டு காட்டு. ஆ ஓகே 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 செய் செய் புஜுமா. கேம் வந்து நாளை கூட விளையாண்டுக்கலாம் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம டிவி பார்க்கலாம். விளையாண்டுட்டே டிவி பார்க்குறீங்களா? சரி ஓகே. பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் வந்து விளையாண்டுட்டே வந்து டிவி பார்க்குறாங்களாம். ஸோ அவங்க
ஒன்று கட்டிட்டியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம், அவங்க ஜாலியாக உட்காந்து விளையாடட்டும். இவங்கெல்லாம் ஒரு வேலை பார்த்தாங்கன்னா வந்து இந்த குட்டி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மாதிரியாக வந்து சூப்பராக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க எடுக்கிறாங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டால அவங்களும் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை வந்து குட்டி வயசுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிலர் மூவிலேருந்து ரஜினிகாந்த் சாரோட சாங் வந்து போயிட்டுருக்கு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஜினி சார்னால் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். அவர் ஃபேன்னு கூட சொல்லலாம், ஒரு ஒரு ஹார்ட் கோர் ஃபேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவியில் வந்து ஏதாவது வந்து ரஜினிகாந்த் சாரோட சாங் வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஞாபகம் தான் வரும் அதிகமாக. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மூவி வந்து ஜெயிலர் மூவி பார்த்துட்டாரு. சொன்னார் மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, நம்ம ஊருக்கு நான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்க்கலாம். ஸோ நாங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவிக்காக பார்க்கணுன்ட்டு அதுக்காக தான் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அவர் வந்து எப்போ கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அண்ட் தென் டாடா, பை பை, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.